கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நாத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நாத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் ஆக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான்தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான்தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் கதை நேரம் மன்னா என்னத்துக்கு இப்படி நிக்கிறீர்கள் இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா மன்னா பிரச்சனையே என்ன பிரச்சனை மன்னா பஞ்சம் பசி பட்டினி வறுமை கேஷ் கரண்ட் எல்லாமே தலைவிரித்தாரு மன்னா தலைவிரித்தாரு உடனடியாக அந்த ரிபன்களை வேண்டி அனைவரையும் கட்டிவிட சொல்லு மன்னா ஒரு மன்னன் மாதிரி பேசுங்கள் மன்னா எடுத்து சொல்லு மன்னர் மன்னரே உங்களுக்கு சொல்லுவது புரியவில்லை மன்னரே எங்கட சனங்கள் வெளியில வருகிறது மதிய உணவு வருகிறது கரண்ட் வருகிறது கேஷ் கூட வருகிறது பொறுமை பொறுமை அவர்கள் என்னத்துடன் வருகிறார்கள் போர்க்கொடியுடன் வருகிறார் போர்க்கொடி வருகிறார்கள் உடனடியாக எங்கட சமாதான கொடி இருக்குதானே அதை எடுத்துக்கொண்டு காட்டிவிடு என்னவா வெள்ளை கொடியை காட்டுவதென்றால் பிரச்சனை இல்லை மன்னா ஆனால் நீங்கள் அந்த வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடாது என்றவுடன் எங்கள் காவலர்கள் வந்து உங்களது கொடிகளை பயன்படுத்தி தச்சமயம் அக்கொடிகள் பழுதா போய் விட்டுவது மன்னா என்ன செய்வோம் வெளிநாட்டிலிருந்து உள்ளாரைகள் கூட அதைத்தானே சொல்லுகிறீர்கள் அதைத்தான் சொன்னேன் வெளிநாட்டிலிருந்து இருக்காமல் உள்நாட்டிலே எங்கள் ஆடை தொழிற்சாலைகளுக்கு அங்கு தயாரிக்க பொருட்களை வேண்டி அணியுங்களே ஆடை தொழிற்சாலைகள் அத்தனையும் தானே நீங்க விட்டு விட்டீர்கள் மன்னா விட்டு விட்டனா நான் எங்கடா விட்டுனா நகர வாண்டுகளா மன்னா நீங்கள் பங்களாதேஷிலே இடம் வாண்டுவதற்காக இங்கிருந்து அதை அனுப்பவில்லையா அமைதி அமைதி யாருக்கும் கேட்டுவிட போகுது மெதுவாக சுவருக்கும் காது இருக்கும் மன்னா உங்களுடைய பெயரை சொன்னால் அத்தனை பேருமே பயந்து நடுங்கியவர்கள் அது சரி இந்த ரகசியம் உமக்கு எப்படி தெரியும் உங்களோடு இருக்கின்றோம் மன்னா ஒன்றாக இதை கூட தெரியாவிட்டால் நாங்கள் நீங்கள் சொல்வதை போன்ற லகுட பாண்டியலாகவே ஆகிவிடுவோம் மன்னா நானும் இந்த பதவியை ராயனமா செய்ய போகிறேன் போகிறியா போக போகிறேன் மன்னா சரி போ மன்னா உனக்கு உங்களுடைய பதவியும் மன்னா மன்னிக்க வேண்டும் தெரியாமல் சொல்லிவிட்டேன் மன்னா மன்னா உனக்கு அடுத்ததாக உனக்கு நான் கல்வி அமைச்சர் என்ற பதவி தருகிறேன் மன்னா எனக்கு உனக்கா நீ அடுத்த முறையில இருந்து நீ உணவு உணவு இல்லை அப்பொழுது ஏற்கனவே நீ உணவு மந்திரியா நீ எத்தனை முறை நீ அமைச்ச பதவிகள் மாறிவிட்டாய் முதல் உணவுக்கு வீட்டில் பதவிட்டாய் இரண்டாம் முறையாக போர் தளபதியாக நியமிக்கப்பட்டாய் மற்றது மூன்றாம் நாள் பெருந்தோட்ட அமைச்சர்களுக்கு வந்தீங்கண்ணா அனைத்திலும் உள்ளே போய் சென்று பார்த்தால் தான் அதில் இருப்பதை புரிந்து அண்ணா நீங்கள் கொடுத்த அந்த பதவிகளில் இவன் ஒரு உங்களுக்கு எதிராக இன்னொரு நாட்டில் பொருட்கள் வாங்கி வைத்திருக்கிறான் வைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுக்கணும்னு அங்கே தொகை தொகையாக கரசில அள்ளி கட்டி கொண்டு நான் விபச்சாரம் செய்யவில்லை அபச்சாரம் சரியா இவ்வளத்தையும் வேண்டி இருக்கிறாய் இப்படி ஒவ்வொருத்தையும் காசுகளை வேண்டி 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 கடைசியில உங்களுக்கு ஒரு பிரச்சனை எந்த தலையில மாட்டி விட்டு நைஸாக எனக்கு இந்த பதவி வேணாம்னு அவரை பார்க்கிறீர்கள் இல்லை மன்னா அப்படி ஒன்றும் இல்லை உங்களோட மன்னா இப்ப கரண்டில் என்ன செய்யப்படுது மன்னா யாரு அவன் இந்த கரண்டை நிப்பாட்டினது மன்னா மன்னா இந்த அனைத்து விருட்டாக இருக்கின்றது கவலைப்படாங்க கவலைப்படாங்க ஒரு எட்டு அரைக்கு விடுவாங்க எட்டரைக்க எட்டரைக்கு வந்துடும் மன்னா அது சரி நான் அந்த அளவு கரண்ட் நிப்பாட்டுனேன் எனக்கு யாரு கரண்ட் நிப்பாட்டு மன்னா
இங்கே மன்னனுடைய சொல்லை கேட்பதற்கு யாரும் இல்லை. என்ன சொன்னாய்? காவல் படையினர் யானப்படையத்தானே மன்னா வித்து விட்டு நீங்கள் அங்கே சொத்துக்களை வேண்டி விட்டீங்க. காவல் படையினர் எங்கே மன்னா? காவல் படையினர் தற்சமயம் வாசலில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. காற்றோட்டமாக காற்று வீசுகிறதா? கரண்ட் இல்லையெனில் அவர்கள் போய் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் மன்னா. அதை உங்களுடைய மூத்த புதல்வன் கருப்பு சந்தையில் விற்று விட்டார் மன்னா. யாரா நான் உலங்க பெங்களையெல்லாம் பெத்து வளர்த்து நான் பார்த்தனேன். சரி, புதல்வர்கள் அவர்கள் தாங்கள் வாங்கி சேகரித்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நாடுகளில் சொத்துக்கள் வாங்கினீர்களோ அதையெல்லாம் மெயின்டைன் பண்ண போயிட்டார்கள் மன்னா. யாருடைய மக்களாட்சி? எங்களுடைய மக்களாட்சி அவர்கள். ஆமண்ணா, அதில் ஒரு புதல்வன் தற்சமயம் கடலில் குதூகலித்துக் கொண்டிருக்கிறார். கடலில் குதூகலித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொண்டிருக்கிறார். பறந்து கொண்டிருக்கிறார். பிரஷர் பைப்ல பறந்துட்டு இருக்கார். அப்ப அவன் ஏதோ கடலிலே ஆராய்ச்சி செய்கிறான் போல இருக்கு. உங்களை பாரு, இப்படி நீங்க சொல்வதால் தான் மன்னா அவர் இன்னும் பறந்து கொண்டிருக்கிறார். மன்னா, நீங்கள் இப்படி ஒரு அறிக்கையை விட்டு விடுங்கள். அவர் அந்த கடலுக்குள் நீருக்குள் சென்று மீனை ஆராய்ச்சி செய்கிறார் என்று சொன்னால் மீன் பலத்தை பெருக்குவதற்கு சொல்லியா? மீன் பலத்தை பெருக்குவதாகவும் அடுத்ததாக பெட்ரோல் வளம் இருக்குதாண்டு ஆராய்ச்சி செய்கிறான் கொடுத்து என்றால் மன்னன் தானடா. பாத்தியா, எங்களுக்கு வராத அறிவு கூட மன்னனுக்கு வந்திருக்கிறது. மன்னா, கரண்டை வருவதற்கு நான் ஒரு என்னது சொல்றேன்னா அறிவு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆலோசனையை கொண்டு வருகிறேன் மன்னா. முதலில் எங்களது படையாளிகளை எழுப்பி அவர்களை ஆயத்தம் செய்து விட்டு வருகிறேன் மன்னா. நான் சென்று வருகிறேன். சரி வாரும், நாங்கள் காட்டோட்டமாக சென்று வருவோம் மன்னா. காத்து வாங்க போய்விட்டு மீண்டும் இங்கே எழுத்து வந்தீர்கள். வெளியால நின்றா கல்லறி விழுந்து விடும் என்ற பயத்தில் மற்ற அமைச்சர்கள் ஒருத்தரையும் காணவில்லை மன்னா. அவர்களுக்கு இப்பொழுது வீட்டு திட்டம் இல்லை. கொடுப்பதற்கு வாழ்வாரா திட்டம் இல்லை. 1 மில்லியன் திட்டம் இல்லை. 2 மில்லியன் 3 மில்லியன் திட்டம் ஒன்றும் இல்லை. அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு முன்னால் நடிக்க பழகி விட்டார்கள் மன்னா. பதவி இல்லையாம பயந்து விட்டார்கள். அதாவது பெயர் போய்விடும், பதவி போய்விடும், மானம் மரியாதை போய்விடும் என்றது காரணத்துக்காக இங்கே வருகவில்லை. இல்லை மன்னா, அங்கே அங்கே கூட்டம் போட்டு லாலோலோண்டெல்லாம் அலைஞ்சி போட்டு கத்தி கதறி போட்டு என்ன காலடியில் வந்திருந்து விழுந்து கிடந்தோண்டு மன்னிப்பு கேட்டு காலை தொட்டு கும்பிட்டு போட்டு தேத்தனி குடிச்சிட்டு போறார்கள். மன்னா, இன்னும் ஒன்று சொல்லவா? அங்கே நின்று இந்த மன்னன் சரியில்லை, இந்த மன்னனை பற்றி கூட கதைக்காதவர்கள். ஆனால் இங்கே வந்ததும் உங்களுடன் காலடியில் வந்து குனிந்து நிற்கிறார்கள் மன்னா. குனிகிறது சரிதான், ஆனால் காலை வார விடாமல் பார்த்துக் கொள்ள வேணும் அவர்கள். மன்னா, அவர்கள் வாரி விட்டார்கள் மன்னா. இனியாவது வார விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை. ஓ அமைச்சரி, ஓ இந்த மக்கள் கூட்டம் எதற்காக மீண்டும் மீண்டும் கோஷம் போட்டு கத்தி கொண்டு இருக்கிறார்கள்? என்னை பற்றி கேவலமாக மன்னா மேனடா சொல்லி துள்ளியா? மன்னா, என்ன மன்னா உங்களை கேட்கின்றேன்? என்னடா சொல்லன்? சொல்வதை கேளுங்கள் மன்னா. நீங்கள் நீரத்துக்கு கரண்டை கொடுக்கிறீர்களா மன்னா? நீரத்துக்கு கரண்டை கொடுக்கிறீர்களா மன்னா? ஒரு மணித்தியாலம் கரண்டை கட் பண்ணுகிறீர்கள் மன்னா. அவர்கள் வேர்வையில் துளைத்து போயிருக்கிறார்கள். அண்ணா, இந்த வடக்கில் இருந்து வருவார்களே அவர்கள் மன்னா எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னான். இங்கே வந்ததும் உங்களுடைய காலில் சுருண்டு விழுவார்கள் தெரியும் தானே? ஆமா. அவர்கள் வந்து சுகபோகமா சந்தோஷமாக வடக்கில மக்களோடு இருக்கிறார்கள் மன்னா. அது எவ்வாறு தெரியுமா மன்னா? தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கரண்டை கட் பண்ணுகிறீர்கள், அவர்கள் பனை மரத்துக்கு கீழ் போயிருந்து வெகு என்ன சொல்றது என்ன சொல்றது இயற்கையான காற்றை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் தான் கரண்டு அது என்று அண்டை பகுதியில் இருக்கும் வடபகுதியில் இருக்கும் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? 30 வருடமாக கரண்டும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் சாப்பாடும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இருந்த நாங்கள் இதுக்குள் அடங்கி விட மாட்டோம் என்று சொல்லி பகடார் என்ற வார்த்தையை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அவர்களிடம் கொண்டு போய் இவர்களையும் சேர்த்து விடுங்களேன் மன்னா. அவர்களுடைய பழக்க வழக்கமாக இவர்களுக்கு ஒத்திக் கொள்ளட்டும்.
அப்பாறு அவ்வாறு ஒற்றி கொள்ளாது மன்னா. இவர்களது பழக்க வழக்கம் அவர்களை கெடுத்து அவர்களையும் சேர்த்து கொண்டு வந்து விடுவார்கள் மன்னா. நாங்கள் சேர்ந்து ஒளிந்திருக்க கூட இடம் இல்லை மன்னா. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களை கொட்டி விடும் என்று அண்ணா முதலாவதாக சொல்கிறேங்க. நீங்கள் டீசலை நிப்பாட்டினீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பழைய காலம் மாதிரி ரெண்டு மாட்டை கட்டி ஓடிக்கொண்டு திரிகிறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கொண்டு வரவன் குறைச்சல் தருவோம் உங்களுக்கு அப்படி என்று சொன்னால் அண்டை நாட்டுக்காரன் குறைச்சி தர மாட்டான். நீங்க இப்படி ஒன்று சொல்லலாமே, ஒரு கதை ஒன்று சொல்றேன். அதே மாதிரி நீங்க இவங்களை சொல்லி அடிக்கடி மன்னா நன்னா நன்னா என்று சொல்லி கொண்டு சொல்லி துளை மன்னா என்னன்னு சொன்னா, ஒரு சாத்திரி ஒருத்தன் இருந்தான். அந்த சாத்திரி இந்த டிவிகள் இந்த தொலைக்காட்சிகள் ரேடியோல எல்லாம் நல்ல பிரயோஜனமா வந்துட்டான். அவன் தொழில் வந்து அந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்றது. ஆஹா, எதை கேட்டாலும் சொல்லுவான் இது வாஸ்து சாஸ்திரம் சரியில்லை. குடும்பம் சண்டை பிடிச்சா சொல்லுவான் இந்த அக்னி மூலம் சரியில்லை. ரெண்டு பேர் சண்டை பிடிச்சி போட்டு போனா சொல்லுவான் உங்களோட வீட்டுல வாயு மூலம் சரியில்லை. இப்படி அடிக்கடி சொல்லுவான். பாருங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கேக்கல்ல அவனோர்னா அவன் சொல்லி விட்டான். இது வலது பக்கத்துல தான் இருக்கட்டு சொல்லி என்னடா மன்னா இங்கதான் உங்களுடைய கட்டித்தன்மை நீங்க பயன்படுத்த வேண்டும். இதயம் வந்து பலப்பக்கத்துல இருக்க வேணும்னு சொல்லி அந்த சொல்லிட்டு எல்லாரும் சொன்னார்கள் இதயம் பலப்பக்கத்துல இல்ல இடப்பக்கத்துலதான். அதானே அப்ப எப்படி இவருக்கு புருவன்றதுட்டு ஒரு செத்து ஒருவனை கூட்டி கொண்டு போய் செத்து போனான் அவரு இவரை கூட்டி கொண்டு போய் வெட்டி பலப்பக்கம் இல்ல இடப்பக்கம் தான் இருக்கட்டு சொல்லி ஆளுறாங்க. அப்பொழுது அந்த வாஸ்து சாஸ்திரி அழைத்து போயிருப்பார். அதுதான் இல்லை, அவன் சொன்னான் பாரு சொல் இவனுக்கு இடது பக்கம் இதயம் இருந்ததால் தான் இவன் இறந்து போறான் என்று சொல்லிவிட்டான். நாசமாக போய்விட்டது மன்னா. அது சரி, அந்த இந்த கதைக்கும் நம்முடைய இந்த ஆலோசனைக்கும் என்ன முடிச்சு போடுகிறீர்கள்? அங்கதான் இருக்கும் அண்ணா, நீங்களும் இதே போல எதிர்மறையானது ஒன்றை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னா இந்த கொரோனாதான் இந்த யுத்தத்துக்கும் இந்த அளவுக்கு காரணம் என்று சொல்லிவிட்டோம். அதாவது இந்த சாமான்கள் வர்றது அந்நிய செலவணி அதாவது டோலஸ் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து வெளிநாட்டு இதுகள் எல்லாம் காரணம் வந்து இங்க கொரோனாதான் காரணம். அவர்கள் அங்கிருந்து இங்க வந்தார்கள் என்று சொன்னா கொரோனா எனது நாட்டு மக்களை பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டிய யாருடைய பொறுப்பு? மன்னனுடைய பொறுப்பு. அந்த மன்னன் நான் தவறா அது ஏன் புரிந்து கொள்ளாமல் நடக்கிறார்? அண்ணா ஒன்று சொல்லவா, நீங்கள் அந்த துருக்கியிலிருந்து கொஞ்சம் சுற்றுலா பயணிகளை அழைத்த போது இங்க கொரோனா வந்ததுக்கு கேட்டார்களே ஒரு கேள்வி, இந்த நேரம் இவர் சுற்றுலா பயணிகளை இறக்க வேண்டுமா என்று சொல்லி. அதே அதனால் நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு மரியாதை கொடுத்து தான் அத்தனையே நிறுத்தினேன் புரிந்து கொள்ளாமல். ஆனால் என்ன சொல்லுங்க பாப்பா, இந்த அதாவது இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஓசியில ஏசிக்கல் இருந்து பழகி விட்டார்கள். அடுத்ததாக என்றால் அவர்களும் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் சுகமோ வாழ்க்கையை பழகி விட்டார்கள் என்றால் நீங்கள் இவ்வாறு செய்வதை பொறுக்க முடியாமல் அந்த நாட்டுக்காரரும் வந்தார்கள் என்றால் நாங்கள் இருக்கவே முடியாது மன்னா. அடித்து கொன்று விடுவார்கள் மன்னா. அப்படின்னா நாங்கள் இப்படி செய்வோம். எப்படி செய்வோம்? அதாவது கொஞ்சம் நான் கண்ணை தூங்கி விட்டு வருகிறேன், அடுத்து என்ன செய்வோம் என்று ஒரு திட்டத்தோட வருகிறேன். நான் கேஸ் எடுக்க எழுமா என்று பார்த்து விட்டு வருகிறேன். போங்க 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 காலை போங்க. சரி, அதாவது இப்ப நாளைக்கு முன்னுக்கு வைத்தியர்களும்
ஆசிரியர்களும் மன்னா. அது வைத்தியர்கள் போனால் போட்டு முடியும், அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அவர்கள் லீவ் எடுக்கிறது இது அவர்களே கொடுக்கே நாங்கள் நிறைவேற்றத்தான் போகணும். அது சரி, இந்த ஆசிரியர்கள் என்னத்துக்காக சுயின போராட்டம் என்று நடத்துகிறார்கள்? நான் சொல்லத்தான் கேட்கிறேன், மாதத்திலே 40 நாள் லீவு, அதுக்குள்ள 20 நாள் சுயின லீவு, நோமல் நாள் லீவு, அதுக்குள்ள சம்பளம் உயர்த்தி தரணும் என்று கேட்கிறது. அதுக்குள்ள நான் வந்து இந்த பொருட்கள விலைகளை கூட்டினாடோன்னா அதுக்கு மேலாலேயும் நடத்தி சம்பளம் வேணும்ன்றது. அப்படியே இப்படியே போய் கொண்டிருந்தால் இவருக்கு நாங்க சம்பளம் கூட்டி கொண்டிருந்தா அப்ப நம்முடைய நாட்டை யாரு பாக்குறது? மன்னா ஆசிரியர்கள் அதுவாக, அதாவது இவ்வளவு சோராட்ட போராட்டம் நடத்தியும் சும்மா வந்து இருந்து போட்டு அந்த காலத்துல நாங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது எப்படி அடி வேண்டி படித்தோம்? ஆசிரியர்களுக்கு ஒரு மாதம் 30 நாள் 40 நாள் லீவு கொடுத்தீர்கள் மன்னா. அதுதான் அதே மன்னா, நீங்கள் ஒரு புலோவில் மாதத்தில் 30 நாட்கள் தான் உண்டு, ஆனால் 40 நாள் லீவ் என்று அடித்து விட்டீர்கள் மன்னா. அது வருடத்தில் மன்னா. இல்ல இல்ல, 40 நாள் லீவ் எடுக்கிறாள், மிச்சம் 30 நாள் மட்டும் அடுத்த நாளும் தொடர்ச்சி எடுக்கிறாள். மன்னனை பார்த்தீரா? மன்னர் வந்து வருங்காலத்தில் நடக்க போவதை எல்லாம் சொன்னார். அவர்கள் என்னென்று சொன்னால் ஒரே லீவில நின்றவர்கள், 2020 ஒரே லீவில நின்றவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது படிப்பிக்க போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர்கள் ஒரே சுகயின போராட்டம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அழகாக சொன்னார். அவர்கள் பாடசாலையை கற்பிப்பதை விட்டு நடத்துவதற்கு 6000 வேண்டுகிறார்கள் மன்னா. என்ன சொன்ன? ஒரு பிள்ளைக்கு 6000 வேண்டுகிறார்கள் ஜூம் கிளாஸ் நடத்துவதற்கு. அப்ப என்ன நொன்னைக்கடா வந்து நின்று எங்களுக்கு, நாங்க சுயின போராட்டம் நடத்துற பெண்களுக்கு லீவு வேணும், அது வேணும், சம்பளத்தை கூட்டணி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மன்னன் மாதிரி இருந்திருந்தால் ஏன் அவர்கள் கேட்கிறார்கள்? மன்னா அவர்கள் என்னவென்றால், இப்பாறு செய்து விட்டால் நமக்கு காசு வருவது மன்னனுக்கு தெரியாமல் போய்விடும்ன்றதுக்காகவே இருக்கிறார்கள். இந்த சூமை வந்து நாங்கள் கொரோனாக்காக கொண்டு வந்தோம், அவர்கள் தங்க தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மன்னா. அதுவும் சரிதான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் மன்னா. என்னவென்றால், வெளியில் வந்து 3 கிராமங்களாக வந்து விட்டது மன்னா. உங்களுக்கு அது தெரியுமா? 3 கிராமங்கள் உங்களுக்கு எதிராக 3 கிராமம் மன்னா. அவர் கிராமத்திலே கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று நாட்டிலே சனத்தொகையை பெறுகிறார் மன்னா. மன்னா அவ்வாறெனில் நான் என்று பார்த்தேன், இந்த மேல் இருந்து மன்னா ஏறி பார்த்தேன். என்ன தெரிகிறது என்று பார்த்தால், கோட் சூட்டும் போட்டுக்கொண்டு மன்னா, அந்த வெள்ளை கலர் இது என்னது பெண் பிள்ளைகள் போடுவார்கள் அல்லவா கல்யாணம் விட்டு பிள்ளைகள், அதையும் போட்டுக்கொண்டு எங்கள் கொடியை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். என்னவென்று வினவிய போது எங்கள் காவலாளியிடம் அவர் சொன்னார், திருமணம் நடந்து விட்டது, நாங்கள் சென்று சாப்பிட்டு வருகிறோம் என்று போறார்கள் மன்னா. என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒன்றை நிப்பாற்றுவோம், ஒரு சனப்பெருக்கத்தை நிப்பாட்டுவோம்டா, எங்களை சனங்கள் புரிந்து கொள்வது இல்லை மன்னா. கிராமத்திலே கல்யாணத்தை கட்டி முடித்து விடுவது மன்னா. உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு வந்த மன்னா, ரெண்டு பேர் படம் பார்க்க போனாங்க மன்னா. ரெண்டு பேர் படம் பார்க்க போனது கணவர் போனவங்க, நீங்க இப்படித்தான் மன்னா கேள்வி கேட்கிறாங்க பழக்கம். ரெண்டு பேர் படம் பார்க்க போனதுல அதுல ஒருதான் மலையிலிருந்து குதிக்க போறான் மன்னா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அது இடவேளை விட்டாச்சு, இவன் ரெண்டு பேரும் வெளியில வந்து நிக்கிறான். சரியா, இவன் குதிப்பானா குதிக்க மாட்டானு சொல்லி அப்ப ஒருவர் சொல்றார், நாராயணசாமி சொல்றார் இவன் குதிப்பான். சரியா, சுப்பிரமணியம் சொல்லுது இவன் குதிக்க மாட்டான்னு. நாராயணசுவாமி குதிக்குமன்றது, சுப்பிரமணியம் குதிக்க மாட்டான். அப்ப குதிச்சா என்ன செய்வ? குதிச்சால் இவர் வந்து அவருக்கு பாட்டு வைக்கும். குளிக்கலன்னு சொன்னா குளிப்பான்னு சொன்னவர் பாட்டு வைக்கும். சரி, அப்படியே பரம்பாக போனான். அங்க போய் அவன் குதிச்சிட்டான். நாராயணசாமி சொன்னது மாதிரி அவன் குதிச்சிட்டான். அப்ப இவர் விருந்து வைக்கிற நாராயண சுவாமி சுப்பிரமணிய சுவாமிய பார்த்து சொல்லுது, எனக்கு மனவருத்தமா கிடக்குது, நான் இந்த படத்தை முன்னமே பார்த்துட்டேன், அதனால அவன் குதிப்பான்னு நான் அவனுக்கு சொல்லிட்டேன். அப்ப சுப்பிரமணிய சுவாமி சொல்லிச்சுது, எனக்கும் ஒரு மனவருத்தமா இருக்குது. என்னன்னு சொன்னா, நானும் இந்த படத்தை முன்னம் பார்த்துட்டேன், ஆனா இவன் தண்டாந்திரையும் குறிப்பான எதிர்பார்க்கலாம். இவ்வாறுதான் நம்ம அரசவையிலும் இருக்கிறார்கள் போல. இப்படித்தான் மன்னா எங்களுடைய நாட்டின் மன்னனும் இருக்கிறார்.
உங்களை தவறாக சொல்லிவிட்டா நீ அடிக்கடி என்னுடைய என்னுடைய பதவியிலே தான் கண்ணாக இருக்கிறாய். உன்னை முதல் உன்னது பதவியிலிருந்து இறக்குமதி செய்வோம். நீங்கள் பதவியை விட்டு போனால் அந்த பதவி எனக்குத்தானே மன்னா. மன்னா இவனை அடித்துக் கொள்ளுங்கள் மன்னா, எனக்கு உனது பதவியை தாருங்கள் மன்னா. நல்லா இருக்கிறது வலி வலி. அவனை அடித்துக் கொண்டு விட்டு நான் புலகை ஜெயிலுக்குள்ள போனும், நீ என்னது பதவியில வந்திருப்போம். மன்னா உடலை எந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் அது சரி என்ன இன்றைக்கு என்றுமில்லாமல் நேரத்தோடு வந்திருக்கிறாய் மன்னா? உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்று சொல்ல வேண்டும் மன்னா. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் சீனர்களை உள்ளே விட்டது மிகவும் தவறான விடயமாய் சொல்லுவேன். ஆம் மன்னா, நீங்கள் சீனர்களை உள்ளே விட்டீர்கள், அனைத்தையும் வாடகைக்கு எடுத்தார்கள், இரவு நேரங்களில் ரயில்களை அனுப்புகிறார்கள். என்ன காரணத்துக்காக இரவு நேரங்களில் ரயில்களை அனுப்ப வேண்டும்? அதில் ஏதாவது உள்குத்தம் இருக்கிறது? பகலில் ஓடினால் விபத்துக்கள் ஏற்பட்டு என்ற படியினால் தான் இரவிலே ஓடுவதற்காக நான் அந்த ரயிலை ஓடுவதற்கு கையொப்பம் எதற்கும் நல்ல காரணங்களை வைத்துள்ளீர்கள் மன்னா. எதற்கும் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருப்பது நல்லது இந்த சீனர்களுடைய விதேயத்தில். எங்களிடமிருந்து 50-60 பேர் போய்விட்டார்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு அரசாங்கம் போட்டு அவர்கள் செய்ய போகிறார்கள். உங்களிடம் உள்ள அரசை கவிழ்ப்பதற்காக உங்களோட 50 பேரை அவர்கள் ஒன்றாக சேர்த்து விட்டார்கள். கூட்டம் போட போகிறார்கள். ரோகிகள் மன்னா, என்ன மன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் மன்னா? உடனடியாக கல்யாட்டத்துக்கு உடனே அரண் பண்ணுங்கள். கல்யாட்டம் என்று எவ்வளவு காலம் அனைத்து மந்திரிகளும் உடனடியாக வருவோம். அவர்களுக்கு பாட்டி வைத்து அவர்களை நாங்கள் கவிழ்த்து விடுவோம். சரியா? அதற்கு பிறகு இவர்களுக்கு கொஞ்சம் பதவிகளை இன்னும் கூட்டி கொடுத்து விடுவோம். பதவிகளை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அங்க நின்று கட்டினாலும் பரவாயில்லை. ஆனா பெரும்பான்மையாக கூட வருவோம், எனக்கு எதிராக வருவோம். 18 பேர் வரணும். 118 எனக்கு அமைச்சு பதவி என்றது வேண்டாம். ஆனா அமைச்சருக்குரிய கார் வீடு சம்பளம் மட்டும் போதும் என்று அதுதானே பிரச்சனை. அதாவது சுதந்திர தினம் என்றாலும் அரசு வாகனத்துல வர்றது, குடியரசு தினம் என்றாலும் அரசு வாகனத்துல வர்றது, இப்படி ஒவ்வொன்றிலையும் அரசு வாகனத்துல வந்து கொண்டு எனக்கு எதிராக கோஷங்களுக்கு வருவார்கள் அந்த நகரவாசிகள். பாத்தீங்களா மன்னா, அவர்கள் அங்கே அந்த கோஷம் போடுகிறார்கள். உங்களை சந்திக்க இங்க அந்த புறம் வரும்போது சுருண்டு விழுகிறார்கள். அதுதான் பிரச்சனை. என்னத்திற்காக இருக்கும் மன்னா? அனைத்துமே உங்களது சொத்தில் ஆசைப்பட்டு தான் மன்னா. சொத்திலா? ஆமண்ணா. அதாவது வடபகுதியிலே போராட்டம் நடக்கின்ற போது நாங்க இங்கிருந்து நாங்கள் எங்களை பழகு கொண்டு போய் நகர்த்தி அங்க போராடிட்டு வந்து அங்கிருந்து நகைகளை தண்ணி நாங்க கொண்டு வந்து இங்கே சுகபோகங்களை அனுபவித்தோம். நண்பர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை அடித்து கொன்று விடுவார்கள் மன்னா. இவற்றையெல்லாம் என்ன சொல்லுவது? நாங்கள் அப்படியே கூண்டோடு நீங்கள் வேண்டிய நாட்டில் போய் தங்கி விட்டு வருவோமா? இரண்டு வருடம் முயற்சி செய்கின்றோம் என்று யோசித்தால் அமைச்சரை பாரும். அமைச்சரை மன்னர் எவ்வாறு பேசுகிறார் என்று. மன்னா, நீங்கள் பல நாடுகளில் இருப்பவர்கள், பல நாடுகளில் சொத்து வைத்திருக்கிறீர்கள், அங்கே சென்று உட்காருங்களே. அந்த நாடுதான் எனக்கு முக்கியம். நான் இங்க இருந்து அரசாட்சி நடத்தவும் சொல்றீர்கள். வாரவர் வந்து சொத்துடன் வருகிறார், அவர் அந்த கடனை தீர்த்து கொண்டு நான் திரும்ப வந்து எனது பதவி ஏற்றுக்கொள்ளலாம் தானே மன்னா? இங்கே இருக்கிற மக்களும் உங்களை மாதிரிதான் ஒரு உரவாய்க்கல கடங்கி போவார்கள், வெறும் சிலிண்டரை கொண்டு போவார்கள். அங்கே 2000 விற்கின்ற சிலிண்டரை 10,000-க்கு வாங்கி வருவார்கள். நிப்பாட்டு
இப்போ அதுக்கு ஒரு நுணுக்கு மேல ஏதோ சிலிண்டரும் பெட்ரோல் டீசல் எல்லாம் இறக்குமதி செய்தே அதுவே விவரங்கள் என்ன மாதிரி ஊடக பிரிவு சும்மா அடிச்சு விட்ட தகவல் மன்னா என்னது நீங்க சொன்ன மாதிரி 4 டன் 500 டன் டீசல் வருது அப்ப இந்தியாவில இருந்து சொன்னார்களே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அதெல்லாம் அவர்களும் வந்து அவர் சொல்லி இருக்கிறார் மன்னா நாங்களும் தமிழில் டைப் பண்ணி அறிக்கை விட்டோம் மன்னா பொருட்கள் இன்னும் வரவில்லை ஆனால் ஒன்று இருந்த பெட்ரோல் விஷயங்கள் எங்கு சென்று விட்டது தெரியுமா மன்னா நாங்கள் வந்து பெட்ரோலை விலை கூட்ட போகிறோமாம் எங்கள் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு எங்கிருந்து காசு வருகின்றது தெரியவில்லை மன்னா அதுதான் லிட்டர் 40 லிட்டர் என்றும் மன்னா வரவுகளில் வேண்டிக் கொண்டே வீட்டில் அடுக்குகிறார்கள் மன்னா இவ்வாறெனில் பெட்ரோல் முடியாமல் இன்னொன்று சொல்ல வேண்டும் இவர்கள் பெட்ரோலுக்குள் மண்ணெண்ணையை கலக்கிறார்கள் என்று சொல்லி இன்று முதல் நாங்கள் மண்ணெண்ணைக்கும் விலையை கூட்டி விட்டோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாராட்ட தெரிவிங்களா மன்னா அங்கிருந்து பஸ் வருது இங்க இருந்து அங்க இருந்து மோட்டர் சைக்கிள் போகுது பெட்ரோல் டீசல் இவ்வளவு வாகனங்களும் இன்னும் ஒன்று சொல்லவா எங்களுடைய மின்சார சபை இந்த மழைநீர் தண்ணீரை தான் இயங்குது ஆனா நாங்கள் டீசல் இல்லை கரண்ட் இல்லை என்று சொல்லி இப்பாட்டி விட்டோம் மன்னா அது என்னுடைய ராஜதந்திரம் இல்லை அது ஏன் மன்னா நான் கொடுத்த ஐடியா தானே வேற என்ன நாங்கள் இப்படி பல விஷயங்களை செய்து விட்டோம் மன்னா அதுதான் இன்னும் செய்ய போகிறோம் உங்களுக்கு ஆதரவாக மன்னா மன்னா இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லி விடுகிறேன் என்ன என்னதான் இருந்தாலும் எங்கள் கழுத்துக்கு கத்தி வராமல் பாதுகாப்பது மன்னருடைய கடமை அதை நான் சொல்லிவிடுகிறேன் என்ன அமைச்சரை நான் சொல்வது சரிதான் என்னுடைய கழுத்துக்கும் கத்தி வராமல் இருக்கிறதாகத்தான் நான் இந்த தாடியுடன் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிறேன் போய் தலைமுடி வெட்ட முடியவில்லை என்னடா கட்டியை தூக்கி கழுத்துல வச்சுட்டு என்ன பதவிக்கு உள்ள வைத்து விடுவாங்கன்ற பயம் கூட இன்று காலி முகத்திடலில் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாக போகிறது நான் வேட்டுடையில் அங்க போய் நின்று உங்களுக்கு எதிராக கோஷம் போட வேண்டும் கோஷம் போட்டுட்டு சிலதுகளை நல்லதா சொல்லி வைத்தி மட்டும் நடக்காது மன்னா உங்களுடைய பதவியில் உங்களுடைய கதறையே எனக்கு ஆசைப்படுகிறேன் நான் அங்கே போய் வருகிறேன் நான் அமைச்சர் பதவியில் இறக்கி போட்டு காவலாளி பதவியை கொடுத்து விட்டா சரி இதுக்கு நான் உள்ளே போய் பதிஞ்சு கொள்வதே எனக்கு என்ன கல்லறி இது வந்தாலும் வந்துவிடும் டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.